अस्मद्गुरु परंपरायै नमः। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்களும் என்கிற தலைப்பிலே இந்த மார்கழி மாதம் முழுக்க தொடர் உபன்யாசமாக பிரதி தினம் ஒரு எபிசோடு தந்திருக்கோம். நேற்றைய தினம் கௌதமருடைய சரிதத்தை அனுபவித்தோம். கௌதம ரிஷியை சொல்லும் போது அவருடைய பத்னியான அகல்யை பற்றி சொல்லாவிட்டால் அது அந்த கௌதம முனிவருக்கு பத்தி சொன்னதான ஒரு முழுமை ஏற்படாது. முன்பே சொன்னோம், தாட்டகா சம்ஹாரமான பிற்பாடு அந்த தாட்டகா வனத்திலிருந்து விஸ்வாமித்திரர் மிதிலைக்கு ஜனக மகாராஜாவுடைய அரண்மனைக்கு எழுந்திருடும் போது வழியில இந்த கௌதமருடைய பாழடைஞ்சதான ஆற்றல் நின்றது. இது ஏன் இப்படி பாழடைஞ்சு கிடக்கு, இது யாருடைய ஆசிரமோ அந்த ரிஷியை பத்தி எனக்கு சொல்லும்போ அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் விஸ்வாமித்ர முனியை கேட்க, விஸ்வாமித்ரர் ரெண்டு சர்க்கம் பூர்த்தியா பாலகாண்டத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல 48 மற்றும் 49வது சர்க்கங்களிலே சொல்லுவதாக வால்மீகி அத்தி அற்புதமாக காட்டியிருக்கிறார். இதுல கௌதமியும் கௌதமரும் அகலியையும் ஒரு மனமொத்த தம்பதிகளாக அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி வந்து கொண்டிருந்த போது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டது. அதாவது கௌதமருடைய பத்னி அகல்யை மிகச்சிறந்த அழகி, அப்படிப்பட்ட அழகை அடைய வேணும்னு அந்த அகல்யை அடைய வேணும்னு தேவேந்திரன் ஆசைப்பட்டான். ஆனா நெருப்பு மாதிரி இருக்கிற கௌதமருடைய அனுஷ்டானத்தை பார்த்து அவனுக்கு பயங்கரமா ஒரு உள்ளுக்குள்ள பயம், எங்க இவனை சபிச்சுடுவாரோ, இந்திரன்மான தன்னை சபிச்சுடுவாரோ அப்படின்னு பயம் இருந்தாலும் அவனுடைய காமம் அவனை வென்றது. ஒரு நாளைக்கு கௌதமர் எங்கேயோ வெளியில போயிருந்த சமயத்துல அந்த கௌதம ரிஷியை போலவே தானும் உருமாறி கொண்டு வேஷத்தை போட்டு அகல்யை அணுகி தன் காம இச்சையை வெளிப்படுத்தினான். மகா உத்தமியான அந்த அகல்யையும் பர்த்தாவினுடைய இச்சைக்கு இணங்கினாள். அந்த சமயத்தில் அவளுக்கு கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு. தான் சொல்லணும், இந்த இடத்த சொல்லும் போது ஆதிகவி வால்மீகி சொல்றார், மதிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூகலாது. இந்திரன் அவசர அவசரமா கௌதம ராஷ்டிரத்தை விட்டு வெளியே போறான். அவன் வெளியே வர சமயத்தை இந்த கௌதமர் அப்பதான் ஆத்துக்கு, அதாவது தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர்றார். ஏன் தப்புல அவனை பார்த்துட்டார், அவர் தான் திருக்காலம் உணர்ந்த தீர்க்க தரிசியாச்சே, அதனால இவன் எவ்வளவு அசிங்கத்தை பண்ணிட்டான் அப்படிங்கிறத ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருக்க.
அவன் மேல தாங்க முடியாத ஒரு பெரிய கோபம் இருக்கு. ரிஷிகளுக்கு என்ன ஆயுதமாகணும், ஒருத்தனை தண்டிக்கக்கூடிய சாபத்தினாலேயே கடுமையான சாபம் இந்திரனுக்கு கொடுத்தார். இந்த காம வயப்பட்டு தானே இப்படிப்பட்ட ஒரு தகாத காரியத்தை பண்ணியிருக்க, அதனால உன்னுடைய அந்த ஆண்குறி இப்பொழுதே அருந்து விழட்டும் அப்படின்னார். அப்போ அது அப்படியே துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தது. அதோட விட்டாரா, அந்த விழுந்தது மாதிரியான அந்த நான்களுடைய மர்ம பாகத்துல ஆயிரம் உடம்பு முழுக்க ஓட்டிக்கிட்டோம். இவனுக்கு அவமானம் தாங்க முடியல, உடம்பெல்லாம் மறைச்சுண்டு ஒரு வழிய தன்னுடைய இருப்பிடத்தில் போய் சேர்ந்தான். அப்போ இவனுக்கு இப்படி நடந்தத தெரியாத போதுமா, அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் ஒண்ணு இதுக்கு ஏதோ ஒரு வகையில பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு, சரி முனிவர்களை போய் இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்போம்னா, மகர்ஷிகளுடைய அந்த தப்போ பலத்துக்கு முன்னால இந்திரனா இருந்தான இல்ல பிரம்மாவாவே இருந்தான அவ யாரும் தப்பிக்க முடியாத, இந்திரன் மேலே சாபத்தை விட்டதுனால கௌரவருடைய கோபம் தணியல, அது அகல்யை மீதும் திரும்பிது. உடனே அவளுக்கு சாபம் கொடுத்தார், மிக நீண்ட காலம் பசி தாகங்களாலே பீடிக்கப்பட்டு உன்னுடைய மனித தன்மையை நீ இழந்து ஒரு பிசாசு வடிவத்துல கல்லாக்கட அப்படின்னு சொல்லிச்சுட்டா. அப்போ அவ்வளவு சமாதானம், நான் வந்து நான் உங்களை மாதிரி பெரிய ஞானியா இல்லையே, உங்க உருவத்துல வந்தனால ஏமாந்துட்டேன் அது இன்னும் அவ்வளோ இதுவா. அவர் கொஞ்சம் மனசு இறங்கிட்டு அப்ப சொன்னார், சரி உனக்கு ஒரு சாப உண்மை சொல்ல, பின்பொரு காலத்திலே தசரத புத்திரனாக ஸ்ரீ ராமபிரான் அவதரித்து இந்த வழியே வருமா, அந்த ராமனுடைய திருப்பாத தூளியினுடைய சம்பந்தத்தினால உன்னுடைய சாபம் தீரும், பழைய கடியான உன்னுடைய அழகான சுய ரூபமும் நீ அடையலாம், அதுக்கப்புறம் எங்கிட்ட வா முன்ன மாதிரியே. இப்போ நீ பாபம் நீக்கப்பட்டவளாக ராமனாலே ஆவதாலே உன்னை ஏத்துக்கிற, அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல குடும்பம் எல்லாம். அதே மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு தவ புதல்வனாக ராமன் அவதரித்து பண்ணான். இதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னதாகவே இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. வருங்காலத்துல என்ன நடக்க போறதுங்கிற விஷயத்த முன்கூட்டியே நன்னா தெரிஞ்சுண்டு தன்னுடைய சாப விமோச்சனத்துக்கு நாள் குறிச்சு வச்சாரே அந்த கௌதம மகரிஷி, அவருடைய தப்போ பலன்தான் என்னங்கிறது பாருங்க. இந்த கௌதமர் மட்டுமல்ல, ராமன் இப்படி தசரத புத்திரனாக அவதரிக்க போகிறான்ங்கிற விஷயத்த முன்னாடியே சரபங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும்,
சபரி இருக்கும் இவெல்லாம் முன்னே தெரிஞ்சுக்கிட்டவா. அதனால இந்த கௌதமர் இருக்காரு, அவருக்கும் அகல்யைக்கும் பிறந்தவர் தான் சதானந்தன். அவர் தான் எப்படி வசிஷ்டர் வாமதேவர் ரெண்டு பேரும் அயோத்திக்கு புரோகிதர்களோ அதே மாதிரி அந்த ஜனக மகாராஜாவுக்கு இந்த சதானந்த புரோகிதர். அந்த சதானந்தர் யாருன்னா இந்த அகல்யைக்கும் இவருக்கும் பிறந்தவர் தான், கௌதமருக்கும் இதுக்கும் பிள்ளையா பிறந்தவர் தான். அவரும் அதிமேதாவி. ஏன்னா வசிஷ்டர் வாமதேவருக்கு ஈக்குவலா வந்து சரித்திரம் பேசுறது, அந்த அளவுக்கு அவர் மிக தூய்மையானவர். கௌதமருக்கும் அகல்யைக்கும் குமாரரான இந்த சதானந்தர் இந்த அகல்யையுடைய சாப விமோச்சனத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சீரும் சிறப்புமா பொன்னாத்து வாத்தியாரா இருந்து இந்த விவாகாதிகளை நாலு பேருக்கும் அண்ணா பண்ணியிருக்கிறார். ராமாயணத்துல எப்படி அகல்யனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி மகாபாரதத்திலும் அகல்யனுடையவும் கௌதமனுடையவும் வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இந்திரனுடைய அக்கிரமமான செயலும் கௌதமனுடைய சாபத்தையும் வியாச மகரிஷி கௌதமேனாசியன் முக்தோ பகாந்த பரிஜின்னிதான்னு அந்த இந்திரனுக்கு ஏற்பட்ட கௌதம சாபத்தை பரத பாரத ஸ்லோகமானது சொல்றது. சரி அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு முனிவர்கள் இறக்கப்பட்டார்கள். இந்திரனுடைய நிலை பார்த்து சரி இந்த ஆயிரம் ஆணுடைய அந்த ஆண்குறியான மர்மஸ்தானம் உடம்புல ஓட்டின்னு சொல்லி ஆயிரம் அதெல்லாம் ஆயிரம் கண்ணாகட்டும். அப்போ ஆயிரம் கண்ணுடையவன் இந்திரன்னு அது ஒரு பெருமையாகவே அவனுக்கு ஆச்சு. இப்படி வெளியில தலகாக்க முடியாத வைக்கி தலை முடிந்தவன். வேதத்திலேயே கூட இந்த கௌதமரோட மற்றும் அகல்யனுடைய பிரபாவங்கள் வந்திருக்கு. தைத்திரிய ஆரண்யத்துல ரொம்ப இதா வந்திருக்கு. இந்திராகச்ச ஹரிவாகச்ச மேதாதிதே மேஷவ்ருணஸ்வஸ்ய மேனே கௌராவஸ்யந்தி அகல்யைஜார கௌசிக பிராமண கௌதம ப்ருவாண அப்படின்னு அகல்யா கௌதமர் இந்திரன் என்னும் பெயர்கள் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அகல்யாயை ஜார என்று இந்திரனை பார்த்து வேத வாக்கியம் அழைக்கிறது. ஜாரன் என்ற சொல்லுக்கு கள்ளபுருஷன் அர்த்தம். அகல்யினுடைய கள்ளபுருஷன் என்று இந்திரனை அழைப்பது முன்னாலே நாம் சொன்ன வரலாற்றை குறிப்பிடுவதாகவே இருக்கிறது. மேலும் கௌதம புருவான அப்படின்னு இந்திரன் அழைக்கப்படுகிறார். சாபத்தை கேட்டு நடுநடுங்கி போய் கௌதமர இந்திரன் பலவாறாக ஸ்தோத்திரம் பண்ணதையே இந்த வாக்கியம் சொல்றது. இந்த இடத்துல இருக்கிற மற்ற வாக்கியங்கள் இந்திரனுடைய வேறு வரலாற்றையும் குறிப்பிடுவதாக அமைகிறது. மகாபாரதம் மற்றும் இராமாயணம் என்றதான
நம் தேசத்தின் இரு பெரு இதிகாசங்களிலேயும் மேலும் வேதங்களிலும் இந்த கௌதம மற்றும் அகல்யினுடைய விஷயங்கள் பறக்க பேசப்படுகின்றன. இதிகாச புராணாபியாம் வேதம் சமூ பிரம்மையேன்னு அந்த வேதத்தினுடைய உட்கருத்தை விளக்குவதற்காகத்தானே இதிகாச புராணாதிகள் தோன்றிட்டு அதை அழிச்சுதானே பிற்காலத்தோடும் தங்கள் தங்கள் காவியங்களிலே இந்த வரலாறை எல்லாம் வர்ணிச்சிருக்கா. நம் ஆச்சாரிய சர்வோபுரம் தூப்புல் பெருமாத்த மகாதேசியன் தன்னுடைய அபய பிரதான சாரத்துல அதி அற்புதமா நமஸ்தஸ்மை கஸ்மை ச பவது நிஷ்கிஞ்சன ஜனஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தானயசசே சுராதீசஸ்வை ரக்ஷண குபித சாபாயுதவது த்ருஷத்தா துர்யாத பிரசமன பதாம்போஜரதசேன். அத்தி அற்புதமான ஸ்லோகத்தை சுவாமி தேசியனும் கேட்டிருக்கார். அது மட்டுமில்ல, ஒரு ஜாமத்துல இரவு வேளையில ஒரு போட்டியின் காரணமாக பண்ணப்பட்ட பாதுகா சகஸ்திரத்தில் கூட பிரபாவ பந்ததியில யோஷீபூத திருஷத்யபோட்டே மாணி வை மாணிக ஸ்ரோதஸ்மிபலம் பலானி பசிதோஞ்சத்வரீக்ஷந்தி ச தூர்த்தியாதிஷ்வபி துர்வசானி பதயோ ருத்யானி மத்வேவயதி தத்தே தத்பரணயம் சதேவ சரணத்ராணம் ரிணே ரங்கிணான்னு அதி அற்புதமா அருளி செய்திருக்கார். வேத பாஷ்யக்காரர்கள் வித்யாரண்யரும் பட்டபாஸ்கரரும் இந்த வேத வாக்கியங்களுக்கு முதலிலே வேறு விதமா அர்த்தம் சொன்னாராம். முடிவில் இதிகாசக்காரர்கள் சொல்லுவதாலே இந்த வரலாற்றையும் அவர் கொடுத்திருக்கார். நிறுத்தக்காரர்கள் காட்டிய வழியிலேயே வேதங்களில் குறிப்பிடும் வரலாறுகளை தடியே பாஷ்யக்காரர்கள் இந்த வேத வாக்கியங்களுக்கு மாறுபட்டதான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அந்த வழியில நாம் போய் பார்க்க அகல்யை அகல்யா என்கிற பதமானது கௌதமருடைய பத்தினியை குறிப்பதாக ஆகாது. ஜாரன் என்னும் சொல்லும் அவனுடைய கள்ள புருஷனை சொல்லாது. இந்த ரெண்டு சொற்களும் சேர்ந்து வார்த்தைகளால் அளவிட்டு துதிக்க முடியாததான மகத்தான பெருமைகளை உடையவன் என்ற கருத்தை தரும். மேதாபிதே மேஷ என்றும் கிருஷ்ணஸ்வஸ்ய மேனே என்றும் சொற்கள் இணைஞ்சி வருது இல்லையா, அதற்கேற்ப அந்த பொருளும் நமக்கு கிடைக்கிறதும் மேஷ விஷண என்ற பதங்களை கூட்டி கௌதம சாபத்தாலே இந்திரனுக்கு உண்டானதான பரிபவாதிகளையும் அதற்கு தேவர்களும் முனிவர்களும் செய்து வைத்த பரிகாரத்தையும் இதன் பொருளாக நாம கற்பிக்க முடியாது. மேதாதிதேகே என்ற முன்பதம் மேலே தரமாட்டாமல் இயங்கி கிடக்கும் மேதாதிர் மேஷ மிருதச்சைஷமேனே என்கிற பதங்களை இணைத்தால் சரியான கருத்து உருவாகிறது. மேதா திதி என்பது ஒரு ரிஷியின் பெயர், விருணஸ்வர் என்பதும் ஒரு ரிஷியினுடைய பெயரே. அப்படி மேதாதிதி மகர்ஷியிடம் மேஷமன் என்று அழைக்கப்படும் செம்மறியாடு வடிவத்துடன் வந்தவன்.
ருணஸ்வரன் மகரிஷியின் பெண்ணாகிய மேதா என்பவனை காதலித்தவனே, அல்லது பெண்ணாக மாறி விஷ்ணுச்சுவரிஷிக்கு மனைவியாக இருந்தவனே என்ற பொருள் இதனாலே நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த பிரகரணத்துல இந்திரனை கூப்பிட்டு சொல்றதாகவே பதங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த வியாக்கியானம் அவ சொல்றதான அந்த நிலைக்கு பொருத்தமாக இருக்கு. ஆனால் இராமாயணாதிகள்ல சொல்லப்பட்டதான வரலாறுக்கு இந்த வேத வாக்கியமே ஆதாரமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. மகர்ஷிகள் எவ்வளவோ விஷயங்களை தங்களது திவ்ய ஞானத்தினுடைய வலிமையினாலே கண்கூடா எந்தோ காலத்தில் நடந்தத நினைச்சோ அல்லது மனசல்ல உணர்ந்தோ உலகத்துக்கு எடுத்துக்காட்டலையா, அந்த வழியில இறைய நாம் முடிச்சுக்கிறதோ இந்த புள்ளியே அப்படின்னு. அதுக்கு மேல கௌதமர் ஒரு விஷ்ணு பக்தரா அல்லது சிவ பக்தரா, அவர் சைவரா வைஷ்ணவரா அப்படின்னு பிற்காலத்துல ஒரு பெரிய சச்சரவு ஏற்பட்டது. பற்றினவே நடத்த ஆரம்பிச்சுட்டார். ஆனா ராமாயணத்துல பாலகாண்டத்துல 48 சப்தத்துல ராமாயணத்துல இடச்சேறுகளா சில ஸ்லோகங்களை சுருகி அது முத முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னா இந்த பாலக்காட்டு ஆரஸ்வாத்தியார்னு சொல்றோமோ அதுல இருந்துதான் அந்த இது வந்து கௌதம் சதத்தாது அத பிரபிசந்தம் மகாமுனிம் தேவதானவ துர்தாட்சி தபோபல சமந்திதம் தீர்த்தோதக பலிஜ்ஞம் தீப்யமானம் இவானலம் பஸ்மோத்தூமித சர்வாங்கம் உமாபதிம் இவாபரம் சிவபக்தம் மகாத்மானம் சர்வ தத்வார்த்த வேதினம் கிரகீத சமிதம் ராம சகுஜம் முனிபுங்கவம் திருஷ்ட்வா சுரபதிஸ்த்ரஸ்தோ விஷந்த நோ பவதி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா அவன் அதாவது இந்திரன் ஆசிரமத்திலே பிரவேசித்துக் கொண்டிருந்த கௌதம் முனிவரை கண்டார். அவர் தேவர்களாலும் அசுரர்களாலும் அசைக்க முடியாதவர், மிகுந்த தவ வலிமையை கொண்டவர். அப்பொழுதுதான் புண்ணிய தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணிட்டு வரார். சுடர் விட்டறியும் அக்னியை போல ஜொலிக்கிறவர், உடம்பெல்லாம் அந்த பஸ்மமான விபூதிய போட்டிருக்கார். இந்த நிலையில அவரை பார்த்தா பார்வதிநாதனான பரமேஸ்வரனே இன்னொரு வடிவத்தோட வந்திருக்காரோ அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கிறது. சிவனடியார்களுக்குள்ளே மிகச்சிறந்தவராக அந்த கௌதம் முனிவர் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சமித்துக்களையும் கர்ப்பங்களையும் எடுத்துட்டு வந்தார் இந்த கௌதம முனிவர். இப்படி அவர் தனக்கு எதிர்த்தாப்புல வருவார் அப்படின்னு எதிர்பார்க்காத இந்திரன் அப்படியே அவரை பார்த்த உடனே நடுநடிய விட்டான். இதுல இங்க தமிழ்நாட்டுல இது ஒண்ணும் இல்லை, கேரளால ஆரஸ்வாத்தியாருடைய மதிப்புலதான் இங்க இருக்கு. கௌதமர் உடம்பெல்லாம் சாம்பல பூசிட்டு அப்படியே சிவப்பழமா இருக்கார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது இடைச்சொல்கள். பின்னாலே அவ தங்களுடைய இதுக்காக வலு சேர்க்கணுங்கிறதுக்காக இதுக்கு முன்னால நாகரத்துல நிறைய பதிச்சிருக்கார்.
வடநாடுகள்ல ஏன் தெலுங்குலயே கூட வந்திருக்கு, தமிழ்ல கிரந்தத்துல பண்ணிருக்கா. அந்த ராமாயணத்துலாம் இந்த ஸ்லோகமே இல்லை. இந்த பாலக்காட்டு எடிஷன்ல அரசு வாத்தியாருடைய எடிஷன்ல மட்டும் இருக்கு. அதனால வாழ்க்கை இது எங்கே கிடைச்சதுன்னு தெரியல. அது சுத்த வைஷ்ணவ சரணாகதி கிரந்தமான ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு விஷமம் பண்ணி அதை சைவமா மாத்திரத்துக்காக சில இடைச்செடுகள் இந்த மாதிரி பண்ணியிருக்காளோ அப்படிங்கிறதான ஒரு பயமும் நமக்கு உண்டு. வால்மீகி ராமாயணம் ஒன்னே ரொம்ப தொன்மையானது, அதை மட்டுமே நம்ம பிரமாணமா ஏற்றுக்கலாம். இதன் தாத்பரியத்தை விபரீதமான வழியில் திருப்பி திருப்பி சொல்லி குழப்பம் உண்டாக்குவதற்காகவே பிற்காலத்தில் பல ராமாயண போலிகள் வந்திருக்கின்றன. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இது இப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா மத்தவாத பக்தி சிரத்தையோட வால்மீகி ராமாயணத்துடன் சரிசமமாகவே ஏனைய ராமாயணங்களையும் பாராயணம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் கண்டிப்பாக ஏமாறக்கூடாது. முன்னால் அடியன் சொன்ன ஸ்லோகமும் இந்த மாதிரி ஒரு இடைச்செடுகள் தான். இப்போ நாளாக நாளாக இங்கும் பிராச்சீனம் ஆயிடும் இல்லையா, அதனால இந்த இவர் சைவரா வைஷ்ணவரா அப்படிங்கிறதுக்கு பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா ராமாயணத்துல எங்கேயும் இந்த விபூதியை பிரஸ்தாவம் சொல்லல. கௌதம ராமாயணம் காட்டுற வழியை பார்த்தோம்னா அவர் சுத்தமான வைஷ்ணவர்னு தான் நமக்கு காண கிடைக்கிறது. தர்மபத்னியான அகல்யின் சாபோமோசனத்துக்கு அவர் முன்கூட்டியே செய்த பரிகாரமே இதற்கு எடுத்துக்காட்டு. ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான ஸ்ரீ ராமபிரானுடைய பாதத்தூளியின் ஒரு சம்பந்தத்தையே சாபோமோசன காரணமாக வைத்திருக்காரோ என்னமோ. ரிஷீணாம் புனராத்யானாம் ரிஷிகள் வாயத்திறந்து எதை சொன்னாலும் அது அப்படியே பலிக்கும், தவறாம நடக்கும். அதனால ராமனுடைய திருவடி தூளினால் பயங்கரமான பாபம் கொண்டவளான அகல்யின் சாபம் நீங்கும் அப்படின்னு பரமை காந்திகள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு க்ஷமிக்கணும், ராமன் எழுந்துள்ள போறா. அந்த கல்லானது ராமனுடைய திருவடி தூளியினாலே அந்த பாபமெல்லாம் போய் அவனுடைய நிஜமான சொல்லப்பட்டை அவள் அடையப் போகிறாள் அப்படின்றது இங்கே விஷயமா நாம வச்சுக்க வேண்டியது. ஆழ்வார்கள் பாசுரங்கள் இந்த கௌதமர் பிராமணர் அதிலும் முக்கியமா வைஷ்ணவர் என்பதை நிறைய இடத்துல நம்மளால நிரூபிக்க முடியும். மதுவார் துழாய் முடிமாயப்பிரான் கடல் வாழ்த்தினால் இதுவே இவளுக்கு உற்றலோய்க்கு மருந்தாகுமேன், இவளற்று நோய்க்கும் அருமருந்தாகுமேன். திருவாய்மொழி 4வது பத்துல அதே திருவாய்மொழியில 4வது பத்துல 5வது ஸ்லோகமா கவளக்களாக்களிரட்ட விரான் திருநாமத்தால் தவள பொடி கொண்டு நீரிட்டிடுவின் திருவாழி. இப்படி
திருவாய் மொழியிலேருந்தே ஒரு எழுத்து உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கௌதமர் விஷ்ணு பக்தரே என்பதிலே என்ற விதமான சந்தேகமும் இல்லை. அதை அவர் அப்படி இல்லை என்றால் ஆத்மாக்கள் அவரை சின்ன ஆத்மான்னு வச்சுக்க மாட்டார். அதற்கு மேலே வாமதேவர் என்பவர் கௌதமருடைய வம்சத்திலே தோன்றிய மகர்ஷியிலே மிக பிரசித்தமானவர். பராசரருடைய பிள்ளையான வியாசரை வியாசா பாராச்சரியா என்பது போலவே இவரையும் வாமதேவோ கௌதமா. ரிக்வேதம் நாலாவது மண்டலத்துல முழுசுமே அது கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்லோகங்கள் கொண்டது. இந்த வாமதேவரால தான் இது கண்டுபிடிக்கப்பட்டு உலகத்துக்கு தெரிய வந்தது. அப்படிப்பட்ட தந்தையான கௌதமருடைய சம்பந்தத்தினாலே இவருக்கு வந்த பெருமை. இதை நாளைய உபன்யாசத்தில் பிரத்யேகமான அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தலை கட்டிக்கொள்கிறேன். கவிதார்விய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.